பள்ளிக்கல்வித்துறைக்கு ஏற்கனவே ஒதுக்கீடு பண்ணப்பட்டது 36,000 கோடி, இப்ப 40,000 கோடி. ஆனா என்ன உங்களுக்கு மேம்பாடு அடைஞ்சிருக்கு? தமிழ்நாட்டில் உள்ள குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் மாதந்தோறும் 1,000 ரூபாய் உரிமை தொகை வழங்குவோம் அப்படின்னு இருக்கீங்க. எம்எஸ்எம்இ செக்டருக்கு என்ன கொடுத்திருக்கீங்க? தொழில்துறைக்கு என்ன கொடுத்திருக்கீங்க? ஆண்டுக்கு 2 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் வாக்குறுதியில கொடுக்கப்பட்டது. வெறுமனே ஒரு வாழ்க்கை தரத்தை மட்டுமில்லாமல் மக்களுடைய சிந்தனை போக்கை. தேர்தல் வாக்குறுதிகள், எதிர்கட்சிகள் எழுப்பிய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, தேர்தல் வாக்குறுதிகளை நீங்க நிறைவேற்றினீங்களா அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த ஒட்டி தான் நம்ம பட்ஜெட்டே தயாரிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கா? இப்போ ஜெகதீஸ்வரன் சொல்ற மாதிரி பள்ளிக்கல்வித்துறைக்கு ஏற்கனவே ஒதுக்கீடு பண்ணப்பட்டது 36,000 கோடி, இப்ப 40,000 கோடி. ஆனா என்ன உங்களுக்கு மேம்பாடு அடைஞ்சிருக்கு? என்ன வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்ந்திருக்கோங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதை தாண்டி இப்ப இந்த அரசியல், அடுத்து 2024 தேர்தல் வருது. அப்ப இந்த தேர்தலை சமாளிக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த அறிவிப்பெல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கா? குறிப்பா மாதம் 1,000 ரூபாய் குடும்ப தலைவர்களுக்கு உரிமை தொகை அப்படிங்கிறத. இது வந்து ஒரு கமிட்மெண்ட், மக்களுக்கு அளித்த உறுதிமொழியை கழகம் காக்கிறது என்பது தளபதி அறிவித்திருக்கிறார். அதை ஒன்று ஒன்றா செஞ்சிட்ருக்கோம். முந்தையன 80% நிறைவேற்றியிருப்பதாக புள்ளிவரங்கள் மூலமாக நாங்கள் அறிவித்திருக்கிறோம். எஞ்சியவற்றை இப்போ சென்ற ஆட்சி விட்டு சென்ற 5.5 லட்சம் கோடி கடனுக்கு பிறகு, இந்த கோவிட் ஒரு அந்த தாக்குதலுக்கு பிறகு, அதற்கு பிறகு நான் மீண்டு எழுவதற்கு நமக்கு தேவைப்பட்ட அவகாசம், இவையெல்லாம் அவெல்லாம் மீண்டு எழுந்து இப்பொழுது ஒவ்வொன்றாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அதில் முத்தாய்ப்பாக செப்டம்பர் 15 உதவித்தொகை, உரிமைத்தொகை 1,000 தருவதற்கு அறிவித்திருக்கிறார்கள். 7,000 கோடி அதுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதே போல தான் நாம் எடுத்து, அதாவது ஒன்று அதற்குரிய நேரம் வரும்பொழுது இயன்ற போதெல்லாம் இயன்றவற்றை செய்வோம், அதுவும் இது அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கு. ஆனா இதுல அனைவருக்கும் சென்றடைற மாதிரி இல்லையே. குடும்ப தலைவிகளுக்கு இல்ல, அதுல தகுதி வாய்ந்த அப்படிங்கறத இப்ப சேர்த்திருக்கீங்களே. ஆனா பார்த்தா வாக்குறுதியில சமூக நீதிங்கிற தலைப்புல 128வது பக்கம், அதான் கடைசி பக்கம், முத்தாய்ப்பா சொல்லிருக்கீங்க, தமிழ்நாட்டில் உள்ள குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் மாதந்தோறும் 1,000 ரூபாய் உரிமை தொகை வழங்குவோம் அப்படின்னு இருக்கீங்க. அப்ப 80% நிறைவேற்றினவங்க இதுல 1% நிறைவேற்ற கூடாதா? இல்ல, அதாவது இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்க, இண்டஸ்ட்ரிஸ்ட்டு, அவங்களாம் வந்து இந்த இந்த பட்டியல் அடங்குவாங்களா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி. இப்போ எந்த நலத்திட்டங்களையும், இப்போ நீங்கள் சமூக நீதி என்ன சொன்னீங்க, சமூக நீதியினுடைய அடிப்படை என்ன? தேவை, அந்த நிலவரம், அவர்களுடைய நிலை, அவங்களுடைய சமுதாயத்தில் எந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்பது அளவுகோலை வைத்து தான். இப்போ ரிசர்வேஷன் எப்படி கொடுக்குறோம்? அதுக்கு ஒரு அளவுகோல் இருக்குல்ல, அந்த அளவுகளை நிர்ணயிப்பதற்கு நியாயமான அளவுகள் அவ்வளவுதான். இதை அவர்களே ஏற்றுக்கொள்ளுகிற அளவுகளாக இருக்கும். இப்பொழுது 30,000-40,000 சம்பளம் வாங்குகிற ஒரு அரசு ஊழியர்களுக்கு இது தேவைப்படாது என்கிற நிலைப்பாடு இது ஏற்படையதுதானே? அப்படித்தான் அவர்களே ஏற்றுக்கொள்வார்கள். இப்ப நீங்க என்ன தெரியுமா, உங்க கேள்வியில் இருக்கிற பிழை என்னன்னு சொன்னா, இதனால் யாருக்கு கிடைக்கவில்லையோ அவர்கள் இதை ஒரு குறையாக ஒரு குற்றம் சுமத்தினால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். அவர்களை ஏற்றுக்கொள்கிற பொழுது இதை மற்றவர்களை சொல்லுகிறேன், அவர்களை ஏற்றுக்கொள்ள வகையில் தான் இது இருக்கிறது என்பதாகத்தான் நான் குறிப்பிடுகிறேன். அவர்கள் நிச்சயமா ஏத்துவாங்க. ஒரே நிமிஷம், கிருஷ்ணசாமி சார், அனைவரும் ஏத்துக்குவாங்க, அந்த பெண்களே ஏத்துக்குவாங்க, சமூக நீதிங்கிற அடிப்படையில தானே நாங்க கொடுத்துருக்கோங்கிறாங்க. அப்புறம் ஏன் எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சிகள் எல்லாம் சும்மா அதையே சொல்லிட்டு இருக்கணும்? இல்ல, மரியாதைக்குரிய அண்ணன் சொல்ற மாதிரி நீங்க மக்களை ஏற்றுக்கொள்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து நாளையிலிருந்து தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டே வர ஆரம்பிக்கும். ஏன்னா நான் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னு நினைக்கிறேன்னா, சமூக நீதியினுடைய கோட்பாட்டின் அடிப்படையில் நாங்கள் கொடுப்போம்னு அவங்க வந்து மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருந்திருக்கலாம். அல்லது இங்கே எப்படி வந்து மத்திய அரசாங்கத்தில் வந்து கேஸ் மானியத்தை விட்டு கொடுன்னு எவ்வளோ பேர் கேட்குறாங்க. கிட்டத்தட்ட இந்தியாவில் 40 லட்சம் பேர் வந்து கேஸ் மானியம் வாங்குறதில்ல. அதே மாதிரி மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்ணியிருக்கலாம், அல்லது நிதியமைச்சர் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து சமூக நீதி கோட்பாட்டுங்களை நம்ம கொண்டு வர்ற காரணத்தினால இதை உயர்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு 16-17 கண்டிஷன் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதில் நான் சொல்லுங்க, அடுத்தது பேசுவோம். நான் என்ன கேட்குறேன்னா,
நான் சுருக்கமா என்ன கேட்கறேன், அவர் கேட்கிற சமூக நீதிக்கு கீழே தான் நான் கொண்டு வந்திருக்கிறோம். அப்போ அது அந்த மாதிரியான பாதிக்கப்பட்ட ஒரு மக்களுக்காக தான் இதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்க வேணாமா? அதை விட்டுட்டு நீங்க ஏன் எல்லாருக்கும் நீங்க சொல்லிட்டு நண்பரே வந்து சிந்திக்க வேண்டிய அவரு அறிந்தவர் தான், ஒப்புக்கொள்வார் நான் நம்புறேன். ஒரு சட்டம்னு ஒன்று ஏற்றினா முதல்ல சட்டம் ஏற்றிடுவாங்க, ஆனால் அந்த ரூல்ஸ் இருக்குது பாருங்கள், அது ஒரு 3 மாத காலம் பிடிக்கும். அந்த ரூல்ஸில் ஃப்ரேம் பண்ணும்போது தான் அது ஒரு விதி விலக்குகள், அது தகுதி அடிப்படை, இதெல்லாம் வந்து அதற்கு பின்னால் தான் நிர்ணயம் செய்யப்படும். சட்டம் வந்து அறிவிப்போம் அப்படின்னு அறிவிக்கும் பொழுது யாரும் ரூல்ஸ் இல்லை சொல்கிறேன், சட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொல்லுகிற பொழுதே என்னென்ன விதிமுறைகளே ரூல்ஸ் இருக்குன்னு சொல்லி யாரும் சொல்லி எனக்கு எனக்கு நினைவில்லை, சாத்தியமே கிடையாது. எல்லோரும் அறிந்த ஒன்றை தேவையில்லைன்னு நினைக்கிறேன், அறிந்த ஒன்று ஒப்புக்கொடுக்கிற ஒன்று இல்ல, அது படித்தவர்களோ பாமரர்களோ கரெக்டா பிரிச்சு பார்க்க தெரியணும். அது விதிகள் என்னவென்று சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்ப்பது அது முறையா இல்ல. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஒரு முத்தாய்ப்பாக எல்லாருமே பதிவு சட்டத்திட்டத்துல இருந்து நீங்க நண்பர் ஒப்பு நீங்களே சொல்லியிருப்பீங்க, எனக்கு 2% வந்து வருவாய் இழப்பை ஏற்படுத்தி கொண்டு அந்த சீர்திருத்தத்தை சொல்லியிருக்கிறோம். முத்தாய்ப்பாக மக்கள் கருதுகிறது, இப்ப பள்ளி கல்வித்துறை வந்து பல துறைகளின் கீழ் இயங்குகிற பள்ளிகளாக இருக்கின்றன, அவைகள் எல்லாம் இனி பள்ளி கல்வித்துறையின் கீழ் ஒரு குடையின் கீழ் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியை ஏற்படுத்தி இருக்கிறோம். இப்ப 60,000 இருந்த வருவாய் பற்றாக்குறை 30,000 குறைத்திருக்கிறோம், இன்னும் மேலும் குறைப்போம். சுய வருவாய் 6% இருந்தது இப்போ 7.6% உயர்த்தி இருக்கிறோம். இப்படிலாம் சொல்லி ஒவ்வொரு துறை தொடாத துறைகளே இல்லை. இப்போ பட்ஜெட்டுங்கிறது என்னங்க, வருகிற வருவாயை செலவினங்களுக்கு பிரிப்பெடுத்து கொடுப்பதிலே ஒரு சில மாற்றங்களை செய்வது. வரவு செலவு கணக்கு மட்டும்தான் இப்ப வேலை வாய்ப்புக்கு என்ன கொடுத்துருக்கீங்க, எம்எஸ்எம்இ செக்டருக்கு என்ன கொடுத்துருக்கீங்க, தொழில்துறைக்கு என்ன கொடுத்துருக்கீங்க, இப்ப அவங்களுக்கெல்லாம் என்ன இது வந்த வருவாயை பிரிச்சு கொடுத்துருக்கீங்க? புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு 3 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குற திட்டங்களை கொடுத்துருக்குறாங்க. இல்ல சார், திறன் பயிற்சி மையம் தான் சொல்றீங்க, அதுக்கான உத்தரவாதம் எங்க கொடுத்துருக்கீங்க? வேலை வாய்ப்புக்கு வேலை வாய்ப்பு ஆண்டுக்கு 2 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் வாக்குறுதியில கொடுக்கப்பட்டது. 1 லட்சம் கோடி முதலீட்டுக்கான திட்டங்களை அமுல்படுத்துவோம் என்று சொல்லுகிற பொழுது அதிலே மறைந்திருக்கிற ஹிடன் அஜெண்டா என்னன்னா வேலை வாய்ப்பு தான். அதாவது அவைகள் அமுல்படுத்தப்படும் போது இந்த வேலை வாய்ப்புகள் வரும் என்பதுதான் எதிர்பார்ப்பு. அதே போல தான் ஒவ்வொன்றிலும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் எக்ஸ்பிளிசிட்டாக ஒன்று சொல்லலைன்னு எடுத்துக்கூடாது. அதுபோல் நீங்கள் ஒவ்வொரு துறையிலையும் நாங்கள் மேற்கொண்டிருக்கிற இந்த பட்ஜெட்டில் அந்த அறிவிப்புகளை எடுத்துக்கொண்டீர்களானால் எல்லோரும் பாராட்டத்தக்க வகையில் தான் இருக்கிறது. இப்போ அம்பேத்கருடைய எழுத்துக்களை தமிழ் மொழியிலே மொழியாக்கம் செய்து 5 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறார். இப்பெல்லாம் ஒரு அதாவது வெறுமனே ஒரு வாழ்க்கை தரத்தை மட்டும் இல்லாமல் மக்களுடைய சிந்தனை போக்கை அவருடைய அந்த நிலவரத்தை வந்து மக்களுடைய சிந்தனையை செதுக்குகிற வேலையையும் அரசு செய்திருக்கிறது என்று சுட்டிக்காட்ட வேண்டும்.